ஹாய் வணக்கம் ஐசிசி உலகக்கோப்பை உலக கோப்பை இறுதிப் போட்டியில ஆஸ்திரேலியா இந்தியாவை வின் பண்ணி ஆறாவது முறையாக உலக கோப்பையை ஜெயிச்ச இந்த சமயத்தில் இந்திய அணியோட பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் கேப்டன் ரோஹித் சர்மாவ பத்தியும் இந்தியன் டீமோட பர்பார் என்ன சொல்லியிருக்காருன்னா ரோஹித் சர்மாவோட ஆட்டம் மிகவும் அற்புதமானது அவர் அதிரடியாக ஆடின விதம் நாங்க எந்த வழியில காட்டிச்சு மேலும் நாங்க நேர்மையான அட்டாக்கிங் பிராண்ட் கிரிக்கெட்டை விளையாட விரும்பணும் அதை செய்யறதுல ரோஹித் சர்மா மிகவும் உறுதியா இருந்தாரு வழி நடத்த அவர் விரும்பினாரு அவர் அப்படிதான் செயல்பட்டாரு ஒரு வீரராகவும் தலைவராகவும் அவர் செயல்பட்ட விதத்தை பற்றி என்னால வார்த்தை வார்த்தைகளால் சொல்ல முடியல மேலும் ஆஸ்திரேலியா சிறப்பா பந்து வீசினாங்க ஈவினிங் டைமை விட பிற்பகல் நேரத்துல பால் நின்னு பேட்டுக்கு வந்துச்சு பணி இருந்துச்சு நான் சொல்ல மாட்டேன் ஆனா உண்மையா சொல்லணும்னா பிற்பகல் நேரத்தை விட மாலை நேரத்துல பால் நல்ல பேட்டுக்கு வந்துச்சு நாங்க ஸ்ட்ரைக்க நல்லா சொல்லிட்டோம் பட் பவுண்டரிஸ் தான் எடுக்க முடியல எங்க டிரெஸ்ஸிங் ரூம்ல நிறைய உணர்ச்சிகள் இருந்துச்சு ஒரு கோச்சா அதை பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா உலக கோப்பையில அவங்க எவ்வளவு கடினமா உழைச்சாங்க என்னென்ன தியாகங்களை செஞ்சாங்கன்னு எனக்கு தான் நல்லா தெரியும் அதுதான் விளையாட்டு என்ன வேணா நடக்கலாம் சிறந்த அணி வெற்றி பெற்றுச்சு நாளைக்கு காலையில சூரியன் நான் அதுல இருந்து நாங்க கத்துக்குவோம் மற்றவங்களை மாதிரி நாமும் சிந்திச்சு முன்னேறுவோம் ராகுல் டிராவிட் தெரிவிச்சிருந்தாரு இந்த வேர்ல்ட் கப்ல விராட் கோலி ரோஹித் சர்மா முகமது ஷமி எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு பாராட்டுறோமோ அதே அளவுக்கு நம்மளோட கோச் ராகுல் டிராவிடோட பங்களிப்பு அற்புதமா இருந்துச்சு இவரோட பெர்ஃபார்மென்ஸை பத்தியும் இவரோட கருத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க